அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கோவை ரஹமத்துல்லா என்ற பொய்யன் அயோக்கியன் விவாத அறைகோள் விட்டு அதை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு விவாத ஒப்பந்தத்திற்கான நாளும் குறிக்கப்பட்ட பிறகு இப்போது இறுதியாக நேற்றைய தினம் ஒரு பதிவை போட்டிருக்கிறான் அதில் விவாத ஒப்பந்தம்லாம் தேவையில்லை இதோ ஒப்பந்தத்தை சொல்லிவிட்டேன் என்று உங்கருத்தை சொல்லுன்னு சொல்லி அந்த ஆன்லைன் மூலமாகவே ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறான் இதை பார்த்துவிட்டு நிறைய பேர் விவாதத்துக்கு தயாராகிவிட்டார் ஒத்துக்கொண்டு விட்டார் என்பது போல அதை அவன் நினைக்க வேண்டுமென்று அவனும் இப்படி சொல்கிறான் அப்படி சில அப்பாவிகளும் என்ன செய்கிறார்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவன் விவாதத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறானா விவாதத்துக்கு வரமாட்டேன் என்பதை வேறு வார்த்தையில் சொல்லியிருக்கிறானா அதை அவன் பேசிய வார்த்தைகள் இருந்தே உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுகிறேன் அதோட விவாதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம்னு சொன்னாலும் நேற்றைய தினம் சொன்ன அனைத்திற்குமே இதில் நான் வரிக்கு வரியாக எல்லாத்துக்கும் இதில் பதிலும் சொல்லிவிடுவேன் ஏன்னு கேட்டால் விவாதத்துக்கு வராமல் கூட போயிடலாம் அதனால் வந்து இதை இதிலேயே சொல்லி முடிச்சுவிடுவோம் அதை பார்த்துக்குடுவோம் இவன் என்ன செய்கிறான்னா விவாத ஒப்பந்தம்னு சொல்லி அவனா சில வாசகங்கள் எழுதியிருக்கிறான் அந்த வாசகங்கள் வந்து ஏற்கனவே பலரோடு நான் விவாதம் செய்யும் பொழுது பொதுவான ஒரு விதி போட்டிருக்கோம்ல அந்த ஒப்பந்தம் அப்படி காப்பி எடுத்து போட்டுவிட்டு முன்னாடி இவன் சில விதிகளை என்ன செய்கிறான் விவாத ஒப்பந்தம் தலைப்புகள்னு சேர்க்கிறான் இதில் இவன் விவாதத்தில் அந்த வீடியோவில் சொல்லும் பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த விவாதம் நடக்கிற சபைக்கு பிஜே மட்டும் வரக்கூடாது பிஜேயுடைய மனைவி மக்கள் குடும்பம் அத்தனை பேரும் வந்து என்ன செய்யணும் அங்கே உட்கார வேண்டும் இது இதை ஒரு நிப இது விவாதத்துக்கு வர்றதுட்டு நிபந்தனை விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவரும் குடும்பத்தோடு வருவாராம் நான் என்ன செய்யணுமா குடும்பத்தோடு நான் என் மனைவி என் மக்கள் என் மருமகள் பேரப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு என்ன செய்யணும் வந்து அங்கே உட்கார வேண்டும் அது கண்டிப்பாக அது அவசியம் ஏனென்று கேட்டால் அவருடைய மானத்தை நான் வாங்கும்போது அவங்க என்ன செய்யணும் அதை உணரணும் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு வாசகத்தை சொல்கிறான் அப்போ இப்படி மனைவி மக்கள் வரணும் என்று இவன் அதை சொல்கிறான் என்று சொன்னால் இதை விவாதத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு சொல்றானா இதை வந்து எவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏன்னு கேட்டால் விவாதத்திற்கு நம்ம பெண்களை நம்ம அனுமதிக்கிறது கூட இல்லை எந்த ஒரு விவாதத்திலையும் பெண்கள் அனுமதி கேட்பாங்க நம்ம கொடுக்க மாட்டோம் விவாதத்தில் காரசாரமாக பல விதங்களாக பேசப்படும் பொழுது அதை நம்ம கொடுக்குறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முபஹலாவுக்கு குடும்பத்தோடு போகணும் என்கிற ஒரு கண்டிஷனுக்காக மனைவி மக்களோடு போனதை தவிர எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் மனைவி மக்கள் அழைத்துக்கொண்டு நான் செல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க வரவும் மாட்டாங்க அவங்க பொது வாழ்க்கையிலேருந்து அவங்க ஒதுங்கி இருக்கிற அடிப்படையில் தான் நான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் இல்லைனா எனக்கு பிறகு பிள்ளை பிள்ளைக்கு பிறகு பேர பிள்ளைன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வகையில் நான் நடத்துக்கூட இல்லை அடிக்கடி நான் கூட்டிக் கொண்டு போகணா இருந்தால் கூட செய்யலாம் இவன் விவாதத்துக்கு வரத்துக்கு என்ன செய்கிறான் கேட்டால் மனைவி மக்களோடு வரணும் எல்லாரும் அந்த குடும்பத்தாரெல்லாம் உட்காந்துருக்கணும் அவங்க மத்தியில் வச்சு பேசுவேங்கிறான் நீ பேசுகிறதுனால அங்கே பேசுனாலும் இங்கே பேசுனாலும் வீடியோவில் லைவில் பார்க்கத்தான் போகிறாங்க அது ஒரு விஷயம் இவன் என் மனைவி மக்களை கூட்டிகிட்டு அங்கே வரணும்னு என்று சொல்கிறானே இது தப்பிக்கிறதுக்கு சொல்கிறானா நிஜமாக சொல்கிறானா இது விவாதத்தினுடைய ஒரு அவசியத்தில் உள்ளதான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன் இப்படி சொன்னால் என்ன செய்வீங்க நான் என்ன செய்கிறேன் இவன் மனைவியோடு உட்கார்ந்தவனு நான் கேட்பேன் இந்த ஆடியோவை உன் பொண்டாடி தான் பேசுனாலும் நான் சந்தேகப்படுறேன் அதில் உள்ள அந்த வாசகத்தை அவளை பேசி சொல்லு செக் பண்ணி பார்க்கணும் அந்த ரெண்டு ஆபாச ஆடியோவளையும் உள்ள வாசகத்தை வந்து உன் மனைவியை பேசி சொல்லணும் அந்த குரலை இந்த குரலை வெப்பிட்டு பார்ப்பேன் நீ தான் ரெடி பண்ணியிருக்க நான் இப்போ சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொன்னால் உன் மனைவியை பேச சொல் என்று நான் கண்டிஷன் போட்டால் அதை எப்படி எடுத்துக்கிற மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் இது விவாதத்தை விட்டு ஓடுறதுக்கு உள்ள ஒரு 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 தந்திரம் என்று சொல்வார்களா ஆஹா அருமையான ஒரு விதி என்று சொல்வார்களா இப்படி நான் சொல்லலாமில்ல நீ சொல்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி மனைவி மக்கள் வரணுங்கிற மாதிரி ஓ மனைவி இதை பேசி காட்டணும் எத்தனை ஆபாச ஆடியை வச்சுக்கிறியோ அவ்வளோ ஆபாச ஆடியக்கூடிய வாசகத்தை நான் எழுதி தருவேன் அதை படித்தாலும் கொஞ்சம் எழுதியே தந்துடுறேன் டைப் பண்ணி ஓ மனைவியை உத்தனை செய்யணே மக்கள் மன்றத்தில் பேசி காட்டணும் எதற்கென்றால் அந்த குரலுக்கும் பொண்டாட்டி குரலும் சரியாக இருக்குதா நீ தான் தயார் பண்ண எனக்கு சந்தேகமாக இருக்குது என்று நான் சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் விவாகத்துக்கு வருவதற்கு சொல்கிறேன் நீ எடுத்துக்கொள்வீர்களா விவாகத்துக்கு இதை யார் எவன் ஒத்துக்கிற மாட்டான் இதை இவன் வேணும்னு இதை சொல்லுகிறான் என்று எடுத்துக்கொள்வீர்களா இவன் விவாகத்துக்கு ஒத்துக்கொண்டானான் இதை நீங்கள் பார்க்கணும் அது மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன் நீ இந்த மாதிரி சொல்கிறாருந்தால் நான் ஒரு இதே மாதிரி கண்டிஷன் இதையும் போடு நானும் மனைவிக்களோடு வர்றேன் நீ என்ன செய்யணும் இதை ஒத்துக்கிட்டு போடணும் இரண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டால் திருச்சி மதரசாவில் அல்பையின் அவளை வந்து நீ ஆசிரியராக முதல்வராக இருக்கிறாய் பல வருடங்களாக அங்கே உள்ள ஒரு பெண்ணை ஆசிரியைத்தான் நீ வந்து ஒரு செட்டப் செஞ்சு எங்களுக்கெல்லாம் தெரியாமல் நீனா ரெடி பண்ணி அவங்களா வருவது போல புகார் வருவது போல சொல்லி அழைத்து வந்து முபஹால வரைக்கும் ஒன்னாந்து விட்டாய் இதை நீ தான் செட் பண்ண நீ தான் தந்தரம் செய்தாய் என்று இப்ராஹிம் சொல்லியிருக்கிறான் அவன் சொல்லலை என்று மறுத்துதாக நீ சொன்னாய் நீ விவாகத்துக்கு வந்தால் அவன் சொன்னால் நான் நிரூபிப்பேன் அவன் தான் அதை சொன்னான் பலருக்கும் எழுதியிருக்கிறான் மயில அனுப்பியிருக்கிறான் குறிப்பிட்ட சில ஆள்களுக்கு மட்டும் அப்போ அந்த விஷயத்தில் நீ அந்த மதரசா மாணவிகளோடு ஆசிரியர்களோடு உனக்குள்ளே உறவு என்ன என்பது அம்பலமாகணும் அதனால் அந்த மதரசாவில் உள்ள இத்தனை வருஷம் படித்த மாணவிகள் ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் ஒவ்வொருத்தட்டையும் உன்னை பற்றி நான் கேட்பேன் அந்த சபையில் வைத்து இவன் உங்களோட எப்படி பழகுனான் நீங்கள் எப்படி இவன் கேட்டதை ஏற்றுக்கொண்டு உங்க வாழைக்கு வந்தீர்கள் உங்கள் பெயரில் இவனே பதிவு போட்டான் என்று செய்தி புராயின்னு சொல்கிறான் உங்களை கேட்காம அது அப்படி எப்படி நீங்கள் சம்மதித்தீர்கள் உங்களுக்கும் இவனுக்குமான உறவு என்ன அப்படின்னு கேட்பேன் அப்போ நான் குடும்பத்தாரை கூட்டிகிட்டு வரேன் எதுக்கு தான் ஒப்பந்தம்னு நான் சொன்னேன் ஒப்பந்தம் எதுக்குன்னு கேட்டால் நீ ஒன்று சொன்னால் அதுக்கு ஏற்றவர் நானும் ஒன்று சொல்லணும் அப்போ அது தப்புன்னு விளங்கிட்டீங்கன்னா அது இல்லைன்னு வந்துடணும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இதில் ஆன்லைனில் ஒப்பந்தம் பண்ணால் சரியாக வரமா இப்போ இதுக்கு இதுக்கு என்ன தீர்வு அது மாத்திரம் கேட்க மாட்டேன் நீ குடும்பத்தோடு வருவோம் நான் உன் மனைவிட்ட கேட்பேன் சபையில் வச்சு என்ன கேட்பேன் ஒரு வருஷ காலம் ஒரு வருஷம் ஆலிம் கோர்ஸில் ஆலிமா கோர்ஸில் நீ என்ன இடத்துல படித்தாய் அனுப்பி வைத்தான் அனிமன் நான் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன் அது சொல்லு சபையில் அப்படின்னு அதையும் கேட்பேன் ஏன்னா அதானே உன்னுடைய ம மதரசை அவளை வச்சு தானே காமச்சேட்டை பண்ணாங்கிற ஓ மனைவி அனுப்பி வச்சுக்கல அப்போ உன்னுடைய மனைவியை நீ அனுப்பி வைத்திருக்கிற அப்போ என்னென்னு கேட்டால் இவன் வாதத்துக்கு வரணும்னா வாதத்தை சொல்வானா எஸ்னோ டேட்டை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒப்பந்தத்தில் வந்து சில வித்திய விஷயங்கள் பொதுவான ஒப்பந்தம் இருக்கும் அந்த ஒப்பந்தம் என்ன பார்வையாளர் எத்தனை அது பொதுவாக எது பண்ணாலும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பேர் அனுமதிக்கிறது அந்த கண்டிஷன்லாம் சர்ச்சை வராது நம்ம பலர்ட்டு விவாதம் செஞ்சுருக்கிறோம் அதை எடுத்து அப்படி போட்டுக்கலாம் நீ இதில் வந்து புதுசு விஷயங்கள் சேர்த்தேன் சொன்னால் அப்போ என் சைடில் சேர்க்கணுமே நீ மட்டும் சேர்த்து விட்டு போறிய அப்போ என் சைடில் சேர்ப்பதற்கு உள்ளதையும் சேர்த்தால் இப்படி நான் சொன்னால் இந்த மாதிரி நான் கண்டிஷன் போடுறேன் அது ஆன்லைனில் வச்சுக்கிருவோம் இதான் என் கண்டிஷன் நான் சொன்னேன் என்ன சொல்லுவான் உலகத்தில் இவன் வந்து விவாதத்தில் தவிர்க்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறான் அப்படி தான் என்னையும் சொல்லுவாங்க அப்போ உன்னை எப்படி தானே சொல்லுவாங்க இது விவாதத்தை நீ அழைச்சது அப்படி சொல்லுவாங்க அறிவுடைய மக்கள் அது உங்கள் உள்ள அறிவுடைய மக்கள் விளங்கிட்டு வர்றாங்க அதுக்கு மிஞ்சு நாட்டு மட்டும் தலையாட்டுவான் அறிவுடைய மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் என்னடா இதுக்கு ஏன் பொண்டாட்டு பொருளை கூப்பிட்டு வச்சிட்றான் விவாதத்துக்கு தேவையே இல்லையே அதுக்கு அவசியமே கிடையாது அது வந்து மனைவி மக்களை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யணுமா புண்டாட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கணுமா எல்லாரும் என் குடும்பத்தார நான் எங்கள் பொது வாழ்க்கைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு இதை சொன்னால் இவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீ வேண்டாம் ஏற்று ஊர் சுத்திரம் ஏற்றுக்குருவேன் ஏற்றுக்கொள்ள மாட்டானுங்கிற காரணத்திற்காக வேண்டி இந்த ஒரு நிபந்தனையை என்ன செய்கிறான் மஸ்ட்டு கம்பல்சரி வந்து ஆகணுமா சாட்சிகள் வரணுமா அது சாட்சியத்தில் ரெண்டாவது ரெண்டாவதுக்கு வர்றேன் அப்போ இவன் விவாதத்துக்கு வர்றானா வேறு நோக்கத்துக்கு வர்றானா விவாதத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான் விவாதத்தோடு திணிக்கிறான் அது போக என்ன செய்கிறான் என்ன உங்களோட அசிங்கத்தை வந்து என்னுடைய அசிங்கத்தை அதில் தெரிய போகிறாங்களா குடும்பமெல்லாம் நீ ஆன்லைனில் கூட அப்போவும் தெரியும் நீ அசிங்க நீ செஞ்சால் நான் செஞ்சேன்னு தெரியும் நீ மட்டும் நீ கேட்டுட்டு போயிடும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா விவாதத்தில் என்னை நீ மட்டும் நான் பேசணுன்னு கேட்டுட்டு இருப்பேனே அதையும் சொல்கிறான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறான் இவருடைய தலைப்பில் இந்த ஆடியோ விஷயமா நான் எவ்வளோ போட்டேன் அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறாராண்டு ஆடா ஓன் தான் நீ சொல்லுவேன் நான் அந்த மறுப்பேனே அதை நான் ஒருக்கா சொல்லணும் ஆடியோ சம்பந்தமாக அதை பொய்னு சொன்னாரா இதை பொய்னு சொன்னாரா விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டே அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே சொல்லுவேன் நீ விவாதம் பண்ணுங்கிறன அப்போ அதெல்லாம் ஏன் தலைப்புல சொல்லணுமா ஓன் தலைப்பு ஏன்டா ஏன் தலைப்பு நான் சொல்லணும் ஓன் தலைப்பில் என்னென்ன சொல்லியிருக்கிறாயோ அது எல்லாத்தையும் சபையில் வை நான் தோல் உரிக்கிறேன் அப்போ உரிக்கும் பொழுது எல்லாேருக்கும் தெரிஞ்சிடணும் எப்படிப்பட்ட அயோக்கியத்தை நீங்கள் பண்ணுனீங்க என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படி சொல்லும் பொழுது இவன் என்ன செய்கிறான் என்னுடைய இதை அசிங்கப்படுத்தி காட்டுறாங்களாம் இவன் எப்படிப்பட்டவன் இன்னைக்கு காலையில் நார்கிட்டிருக்கு என்ன இருக்கிறது இவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது அஃசானாண்டு ஒரு பொண்ணோட வந்து ஒரு கள்ள இருந்து மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கொண்டு அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் கூட்டு பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையாகி பெரிய இசுவாகி போச்சு இது எனக்கு தெரியாது இன்றைக்கு சில பேர் பதிவு போட்டாங்க என்னடா புதுக்கதையாருக்கு யாருக்கு தான் நிர்வாகத்தில் இருந்தால் தெரியலையே அங்கே உள்ள மறைச்சிட்டாங்கன்னு சொல்லாமல் அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஏடிஎம் கலியில் என்பவர் அது போட்டிருந்தார் என்ன அப்சானா நினைவு இருக்கிறதா ரகமுத்துலான்னு பொண்ணு போட்டார் இவன் என்ன செய்கிறான் உடனே பதறிக்கிட்டு போய் ரகமத்துல ஃபோன் அடிக்கிறான் அப்சானான்ண்டும் அப்சானா விஷயம் வந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லி ஏடிஎம் கலியுக்கு ரஹமத்துல்லா ஃபோன் அடிக்கிறான் அப்போ இந்த விஷயம் வரலை எனக்கு இப்போ தான் ஆரம்பிக்குவா வருது இதெல்லாம் நான் தோ தோண்டி எடுத்துகிட்டு வருவேன் வழங்குதா விவாதத்தில் இன்றைக்கி இன்றைக்கி வந்து செய்யுது இவன் எதற்காக வேண்டி அப்சானான்னு ஒரு வார்த்தையை பேர சொன்ன உனையே யார் போடுறா கலீலுங்கிறவர் போடுறாரு அவருடைய முகநூலில் கலீல் நம்பர் இவன் இருக்கிறது ஃபோன் அடிக்கிறான் அவருக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டுருக்காரு அது போடுங்கள்தா அப்சானா போதா அதில் என்ன இருக்குது கீழே பாருங்கள் ராமத்துல்லா வந்து கால் பண்ணியிருக்காரா அவர் அப்சானாண்டு போட்டதுக்காக வேண்டி உடனே நீ கால் பண்ண என்ன அர்த்தம் இதே முடிஞ்சு போச்சடா என்னமோ ஆர்டிஐ வெளியிட்ட உடனே சகோதர்ட்ட பத்திரிக்கிட்டு போய் பேசினா இருந்தீங்க என்னவெல்லாம் சொன்னியோ அதில் நிஜமாக உடனே மாட்ட வைக்கிறான் நீ என்னவெல்லாம் சொன்னியோ நீ பத்திரிக்கிட்டு போய் அப்சானாண்ட உடனே என்னமோ அப்சானாண்டு போக வேண்டியதானே எவன் அப்சானா அப்சானாண்டு மட்டும் போட்டதுக்கு தாங்க அவ்வளோதாங்க வேற சம்பவம்லாம் போடலை இவன் என்னென்ன பண்ணாங்கிறலாம் போடலை அப்சானாண்டு பண்ண உடனே எதற்காக வேண்டி இந்த ரகுமத்துல்லா என்பவன் எதற்கு ஏடிஎம் களியிலுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அப்போ நீ என்ன செய்கிறன்னு கிட்டே அசிங்கப்படுத்த போகிறானா வா தான் அசிங்கப்படுவ ஆனால் ஒப்பந்தம் வேணுமா வேணாமா இதில் என்ன சேர்க்கணுங்கிறவா ஒப்பந்தம் எதுக்கு போடுறதுன்னு கேட்டால் என்னென்ன முறையில் அதை நடத்துகிற அங்கே போயிட்டு தயாராறு பண்ணுறதுக்கா சண்டை போடுறதுக்கா விவாதம் அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு விவாதம் அப்போ இவன் இந்த ஒரு கண்டிஷனை போட்டு தான் விவாத ஒப்பந்தம் என்று சொல்கிறான் இது விவாத ஒப்பந்தமாக இது வந்து அயோக்கியத்தனமாக இதற்காகத்தான் விவாத ஒப்பந்தம் என்று ஒன்றை நம்ம சொல்கிறோம் அடுத்து என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் என்னை பற்றி பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறான்